फ्रेंड्स, वेलकम टू लक्ष्मी ट्यूटोरियल। हाय एवरीवन, இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம் பார்ட் 4. இன்னைக்கு நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். பார்ட் 1 2 3 நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லக்ஷ்மி டியூட்டோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அ பிளான்ட். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன். ஒன்லி ஒன் பிளான்ட் இஸ் இன்வால்வ் அண்ட் த ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஒன் பேரண்ட். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனில் ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் கம்பேரிசன் பிட்வீன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலனா அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. த நியூ பிளான்ட் இஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஸோ நியூ பிளான்ட் வந்து பேரண்ட் கூட ஒரே ஈக்குவல், ஒரே எக்ஸாக்ட் காப்பியாக தான் இருக்கும். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க, அதுதான் லைக் அ ஜெராக்ஸ் காப்பி. டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷனில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். நேச்சுரல்னால் உங்களுக்கே தெரியும், இயற்கையாகவே நடக்கிறது. ஸோ நம்ம எதுவும் இன்வால்வ் ஆகாமல், ஹியூமன் பீயிங்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் இயற்கையாகவே நேச்சுரலாக நடக்கிறது நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். த செகண்ட் டைப் இஸ் ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸால் நடக்குது. நம்ம வந்து அந்த வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் நடக்கிறத இன்டியூஸ் பண்ணுறோம், நம்ம தான் காரணமாக இருக்கும். ஓகே, இது செகண்ட் டைப். ஸோ டூ டைப்ஸ், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் பற்றி தான். நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷனை அகெயின் த்ரீ டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்டெம் ப்ரோபகேஷன், ரூட் ப்ரோபகேஷன், லீஃப் ப்ரோபகேஷன். ஸ்டெம் ப்ரோபகேஷனை வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டெம், ஸ்டெம்மை யூஸ் பண்ணி நம்ம நியூ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ரூட் ப்ரோபகேஷன்னா ரூட்டை யூஸ் பண்ணி, பிளான்ட்டில் இருக்கிற ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபகேட் பண்ண போகிறோம். அண்ட் லீஃப் யூஸ் பண்ணி, லாஸ்ட் ஒன் லீஃபை யூஸ் பண்ணி புது பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ப்ராபகேஷன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட். ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் வந்து ஸ்டெம் ப்ரோபகேஷன். இதில் அகெயின் ஸோ மெனி டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே இன் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ரன்னர் ஆர் ஸ்டோலன், டியூபர், ரைசோம், பல்ப், சக்கர், ஆஃப்செட், இது எல்லாமே இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்டெம் ப்ராபகேஷன். எப்படி ஒரு ஸ்டெம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ராபகேட் பண்ணுறோம், ப்ராபகேட்னா நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் ப்ராபகேஷன் ரன்னர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்டோலன். அதோட இன்னொரு நேம் ஸ்டோலன். ஓகே, ரன்னர் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்டோலன்ஸ். ரன்னர் ஆர் மாடிஃபைட் ஸ்டெம் தட் அன்லைக் ரைசோம்ஸ் க்ரோ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஸ்டெம் ஜஸ்ட் பிலோ த சாயில் சர்ஃபேஸ். ஸோ இங்கே என்னென்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் மட்டும் இங்கே வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. ரன் ஆகி அதிலிருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான் ரன்னர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு பிளான்ட் இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஸ்டெம் இருக்குது, ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டெம் வந்து இட்ஸ் எ லைஃப் ஸ்டெம், உயிரோடு இருக்குது. அந்த ஸ்டெம்மில் வந்து நிறைய நோட் பாயிண்ட் இருக்கும். நோட் பாயிண்ட்னால் எங்கே வந்து லீவ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் நோட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோட் பாயிண்ட் எங்கன்னா வந்து சாயிலுக்குள்ளே வந்து பரி ஆயிடுச்சுன்னா அந்த நோட் பாயிண்ட்லேருந்து ஒரு புது ஷூட் சிஸ்டமும் ரூட் சிஸ்டமும் ப்ரொடியூஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நியூ பிளான்ட் வந்து பேரண்ட் கிட்டேருந்து டிட்டாச் ஆகிடும். டிட்டாச்னால் தனியாக வந்து இது ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் கால்ட் அஸ் ரன்னர் ஆர் ஸ்டோலன். ஆஸ் தே ஆர் ப்ராபகேட்டட் த பட்ஸ் ஆன் த மாடிஃபைட் ஸ்டெம் ப்ரொடியூஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். ஸோ நார்மலாக இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து மோஸ்ட்லி ஸ்டெம் ப்ராபகேஷன் மூலமாக தான் வந்து நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் அந்த என்ன டைம் தான் ரன்னர், ரன்னர் டைப்பில் தான் அதோட ப்ராபகேஷன் நடக்கும். செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் ப்ராபகேஷன் டியூபர்.
Tubers such as potatoes are fleshy underground storage structures composed of enlarged part of the stem. So in the tubers ellame vandu underground stem mostly irukum fleshy underground storage organ. So ipo in the plant oda excess food starch ellame in the underground la iruka stem mudada store aayirukum. So a tuber function in asexual propagation as a result of tiny scale leaves equipped with bud that grow on its surface. So ipo inga iruka potato pathina ungalku nariya bud like structure ka தெரியுது அது ஐ ஆஃப் த பொட்டேட்டோன்னு கூட சொல்லலாம். அந்த பட்டில் வந்து சின்ன சின்னதாக டைனி லீஃப்லாம் இருக்கும். அந்த லீஃபை வந்து ஸ்கேல் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் இந்த பொட்டேட்டோவை எடுத்து நீங்கள் பரி பண்ணி சோப் பண்ணி வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு அந்தந்த பட்டிலேருந்து ஒரு ஒரு புது பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஒரு ஃபைவ் பட்ஸ் இருக்குது இந்த பொட்டேட்டோவில். இந்த பொட்டேட்டோவில் இருக்க மாதிரி ஃபைவ் பட்ஸை வந்து புது பிளான்ட்டை ப்ரொடியூஸ் ஆகும். ஈச் ஆஃப் திஸ் பட்ஸ் கேன் ஃபார்ம் அ நியூ பிளான்ட். ஸோ ஒரு ஒரு பட்டும் ஒரு புது பிளான்ட்டாக மாறலாம். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ். ஸோ ஏசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷனில் இட்ஸ் ஃபுல்லி ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் ப்ராபகேஷன் ரைசோம். ரைசோம்ஸ் ஆர் ரூட் லைக் ஸ்டெம் தட் க்ரோஸ் ஹரிசாண்டலி அண்டர் த கிரவுண்ட். ஸோ ரைசோம்ஸ் வந்து ஒரு ரூட் லைக் ஸ்டெம். ஆக்சுவலாக இது வந்து ஈவன் அண்டர் கிரவுண்டில் இருந்தாலுமே இட் இஸ் அ ஸ்டெம், ரூட் கிடையாது. நியூ ரூட்ஸ் அண்ட் ஷூட் ஃபார்ம் அட் த நோட்ஸ் வித் ஷூட்ஸ் க்ரோயிங் அப்வர்ட் டு ஃபார்ம் அ நியூ பிளான்ட்லெட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ரைசோமில் ஹரிசாண்டல் லைன்ஸ் மாதிரி தெரியுது. இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே நோடுன்னு சொல்லுவாங்க, NODE நோட். இந்த நோட்லேருந்து உங்களுக்கு வந்து புது நம்ம சோ பண்ண உடனே சாயிலில் ஒரு புது ஷூட்டோ ஒரு புது ரூட் சிஸ்டமோ ப்ரொடியூஸ் ஆகும். ஏற்கனவே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நோட்லேருந்து கொஞ்சம் ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன ரைசோமை நம்ம உடனே சோ பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிளான்ட்லெஸ் கிடச்சிரும், புது பிளான்ட் கிடச்சிரும். லேட்ரல் பட்ஸ் க்ரோ அவுட் டு ஃபார்ம் நியூ ரைசோம். ஸோ இதுலேருந்து சின்ன சின்ன பட் இருக்கும் எட்ஜஸில், அது எல்லாமே புது ரைசோமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஏசெக்ஷுவல் ரிப்ரக்ஷன் அண்ட் இட்ஸ் அ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் பனானா. பனானாவில் பார்த்தீங்கன்னா பனானா வந்து ஆக்சுவலாக ஒன் இயர், பனானா பிளான்ட்டோட லைஃப் ஒன் இயர் தான். பட் பனானா பிளான்ட்டுக்கு அடியில் கிரவுண்டில் இருக்க ரைசோமோட லைஃப் வந்து 25 இயர்ஸ். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும். ஒரு மரம் வந்து பூ காய் விட்டவுடனே அது டை ஆகிட்டு அதுலேருந்து ஒரு பேபி பிளான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரைசோம், த்ரூ ரைசோம். எக்ஸாம்பிள் ஜிஞ்சர்லேயும் அப்படி தான் நடக்கும், டர்மரி பனானா. ஃபோர்த் டைப் ஆஃப் ஸ்டெம் ப்ராபகேஷன் பல்ப். பல்ப்ஸ் ஆர் ஃபுட் ஸ்டோரேஜ் யூனிட் ஃபார் ஃப்யூச்சர் டெவலப்பிங் பிளான்ஸ். ஸோ இந்த பல்ப், பொட்டேட்டோ இது எல்லாத்துலேயுமே ஃபுட்டு தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பல்ப்ஸ் கண்டெயின் செவரல் பட்ஸ் நியர் த நோடு. ஸோ இங்கே நோடுனா ஒரு ஒரு லேயருமே ஒரு நோட் தான் இங்கே. விச் இஸ் வேர் லீவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஸோ இந்த டிப்பில் தான் ஆக்சுவலாக லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நோடு, நோட் பாயிண்ட். அந்த ஆனியன் கட் பண்ணணும், கட் பண்ணோம் இல்லை அந்த மேலே இருக்க டிப் வந்து நோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த நோட் பாயிண்டில் தான் வந்து நியூ பட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ப்ரொடியூஸ் அந்த பட் ப்ரொடியூஸ் ஆனவுன்னா அது நியூ பிளான்ஸாக க்ரோ ஆகிடும். பிகாஸ் திஸ் ஒன் பிளான் ப்ரொடியூசஸ் நியூ ஆஃப் ஸ்ப்ரிங் தட் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். பல்ப்ஸ் ஆர் அ ஃபார்ம் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ கீழே இருக்க வந்து ரூட் பார்ட்டு, அந்த ரூட் பார்ட்டும் க்ரோ ஆகும். நம்ம ஒன்ஸ் மேலே வந்து பட் ப்ரொடியூஸ் ஆனவுன்னா நம்ம இந்த பிளான்ட்டை இந்த ஆனியனை சோ பண்ணவுன்னே நியூ பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஆனியன். ஆனியன் மட்டும் இல்லாமல் கார்லிக் இஸ் ஆல்சோ அ பல்ப் பிகாஸ் அதுவும் சேம் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்.